கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் ஜெபத்தின் வாரம். ஆண்டவர் உங்களை ஜெபத்தில் வளர்க்க விரும்புகிறார். ஜெபத்தில் உங்கள் விசுவாசத்தை கூட்ட விரும்புகிறார். ஜெபத்திற்கு பதில்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். சாலமோன் செய்த ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்னொரு காரியத்தை இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 8:54. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கார்படி இட்டிருந்ததை விட்டு எழுந்து, அடுத்த வசனம், நின்று கொண்டு இஸ்ரவேல் சபை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. சாலமோன் அவனுடைய ஜெபத்தின் அழகை பாருங்கள். ஜெபிக்கிறார், ரெண்டு கைகளையும் வானத்திற்கு நேராக விரிக்கிறார். விரித்து ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு எல்லா ஜபங்களையும் முடித்த பின்புதான் முழங்கால் படியில் இருந்து எழும்புகிறார் என்று வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, ஜபத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் தடைப்படுகிறது. ஜெபிக்கும் பொழுதே எழுந்து வேறு வேலைக்கு செல்கிறீர்கள். ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் உங்கள் தொலைபேசியை எடுத்து ஃபோன் கால் செய்கிறீர்கள். ஜெபிக்கும் பொழுதே உங்கள் சிந்தை சிதறுகிறது, முடியவில்லை என்று சொல்லுகிறீர்கள். எவ்வளவு தடைகள் ஜெபத்திற்கு. இந்த தேவ மனுஷன் செய்த ஜெபத்தை பாருங்கள். எல்லா ஜெபத்தையும் செய்துவிட்டு கைகளை பரலோகத்தின் தேவனுக்கு நேராய் விரித்து ஆண்டவருக்கு என்ன சொன்னாரோ தெரியவில்லை, முழங்கார்படியிட்டு எழுந்து அவர் செய்த ரெண்டு விசுவாச காரியம் என்ன தெரியுமா? 1, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், மனதார ஆசீர்வதிக்கிறார். 2, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார். ஜெபிக்கிற நீங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிக்கிற நீங்கள் வாயை திறந்து ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திற்கு நேராய், பிள்ளைகளுக்கு நேராய், உங்கள் உறவினர்களுக்கு நேராய், உங்கள் திருச்சபை மக்களுக்கு நேராய் சொல்ல பழக வேண்டும். 2, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார் என்று சொல்லியிருக்கிறது. என்ன காரியத்திற்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார்? உம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு சொல்லிய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார். பிரியமானவர்களே, ஜபத்திற்கான ஒழுங்குகளையும் அழகினையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜபத்தை முடியுங்கள், முடித்த பின் நம்பிக்கையோடு எழும்புங்கள். நீங்கள் ஆசீர்வதியுங்கள் ஜனங்களை, விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நீர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் நிறைவேற்றினீர், நீர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டீர் என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொள்ளுவார். உங்கள் வாழ்க்கையில் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவார். ஊக்கமான ஜெபம் ரெண்டு காரியங்களை செய்கிறது, இளைப்பாறுதலை கொடுக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறது. இன்றைக்கு இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இளைப்பாறுதலையும் தருவார், வார்த்தையையும் நிறைவேற்றுவார். பரலோகத்தின் தேவனே, எங்கள் முற்பிதாவாகிய சாலமோனிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த ஜெப பாடத்திற்காய் நன்றி. பரலோகத்தின் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு பெரிய ஜபத்தை முடித்து கைகளை தேவனுக்கு நேராய் விரித்து முழங்கால் படியிலிருந்து எழுந்து உம்மை ஸ்தோத்தரித்தாரே. உம்முடைய பிள்ளைகள் கூட இப்படி ஒரு அழகான ஜப வாழ்க்கையை கற்றுக்கொள்ள கத்தாவை நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் எல்லா போராட்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் இளைப்பாறுதலை தரப்போறதற்காய் நன்றி. சாலமோனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது என்று வாசிக்கிறோமே, அதுபோல உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுங்கப்பா. அதே போல தேவன் சொன்ன நல் வார்த்தைகளெல்லாம் ஒன்றும் தவறி போகாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஜெபம் வல்லமையுடையது. முழங்கால் படி இடும் பொழுதே விசுவாசத்தோடு முழங்கால் படி இடுங்கள். எழும்பும் போது ஸ்தோத்திரத்தோடு எழும்புங்கள். இளைப்பாறுதலை தருவார், வார்த்தையை நிறைவேற்றுவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கும் என்றால் தயவு செய்து இந்த செய்திகளை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட உதவுங்கள். காட் பிளஸ் யூ.